கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு காயின் பற்றின ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பேடில் இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு லான்ச் ஆக போகிற காயின் வந்து இப்போது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டும் அதில் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷிபா இனு பற்றின அப்டேட்டு, எம்கேஆர் காயின் பற்றின அப்டேட்டு, ஏஆர்பி காயின். ஸோ இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பினான்ஸில் பீட்டு போய் ஸ்கேம் பண்ண பர்சன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து அவரும் இந்தியாவை சேர்ந்த 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும், அவங்ககிட்ட இருந்து போலியான ஆவணங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு இது எல்லாமே வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர்த்து அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக போயிட்டு அந்த இதிலிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது பைபிட்லேருந்து வந்திருக்கிற அப்டேட்டு, பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இனி யூகேயில் செயல்படாது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய யூகே உடைய ரெகுலேஷன்ஸ் காரணமாக நான் எங்களுடைய சர்வீசஸை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். புது அக்கௌண்ட்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறத நாங்கள் அக்டோபர் 1ஆம் தேதியோடு ஸ்டாப் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற யூகே யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அவங்க ஜனவரி 8க்குள்ளே வந்து நீங்கள் அக்கௌண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பைபிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. அண்ட் அடுத்தது ஏஆர்பி காயினை மறுபடியும் வேர்ல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. அண்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.19 மில்லியன் ஏஆர்பி காயின்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்ட்டும், இதனுடைய மதிப்பு $1 மில்லியன் அப்படின்ட்டும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க அக்குமுலேட் பண்ணியிருக்கிற ஏஆர்பி காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 மில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே பையிங் நடந்தது எல்லாமே பினான்ஸில் தான் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்கேஆர் காயின் 2 to 3 டேஸாகவே வந்து எகெயின் வந்து வேர்ல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் ஒரு பையிங் நடந்திருக்கு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $6 மில்லியன் மதிப்பிலான எம்கேஆர் காயினை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அடுத்து ஷிபாயினு பற்றின அப்டேட்டு, ஷிபாயினுடைய பேர்னிங் ரேட் வந்து இப்போது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் கடைசி 7 நாட்களில் வந்து பார்க்கும்போது 34% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ட்டும், கடைசி 24 மணி நேரத்தில் 22% வந்து பேர்னிங் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பம்பிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, இது வந்து எல்லா அப்டேட் கொண்டாலுமே முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டும் நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதனுடைய டேட்டா வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது ஷிபாயினு ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்களுடைய டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஹோல்டு பண்ணியிருக்கவங்க 77% பேர் இருக்காங்க அப்படின்ட்டும், அண்ட் இதில் மொத்தமாக பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க வெறும் 10% பேர் தான், 88% பேர் வந்து லாஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணுறவங்களுடைய சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லை, லாஸுக்கு மிகப்பெரிய லாஸுக்கு செல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 இயருக்குள்ள ஹோல்டு பண்ணவங்களுடைய சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 27% பேர் இருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததாக மேட்டிக்கு, மேட்டிக்குடைய ப்ரைஸுமே மிகப்பெரிய அளவில் ஃபட் நியூஸஸ் காரணமாக ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்இசியுடைய சில தகவல்கள்னால மிகப்பெரிய அளவில் இறக்கம் கண்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கிடச்சிருக்கிற டேட்டாவின்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறதுலேயே 4% பேர் தான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க, மற்ற 95% பேர் வந்து லாஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, இடையில இடைப்பட்ட காலத்தில் வாங்கினவங்களுக்கு நஷ்டம் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே மேட்டிக் காயினை ஹோல்டு பண்ணுறவங்களுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 60% பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஹோல்டு பண்ணுறவங்க வந்து 38% பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போது இந்த வால் ஸ்ட்ரீட் மீம் காயின் அப்படிங்கிற ஒரு காயின் வந்து பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் ட்வீட் பண்ணியிருக்காங்க, பட் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் அப்படிங்கிறது இல்லை, மேபி வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில் வந்து அடிக்கடி லான்ச் பேடில் காயின்ஸ் கொண்டு வருவாங்க, பட் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்சேஞ்சிலேயோ அல்லது டெஸ்க்லேயோ வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி சர்ச் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயுஎஸ் அப்படிங்கிற காயின், இது வந்து கேபிட்டல் ரேங்கிங்கில் 4000வது இடத்துக்கு மேலே தான் இருக்குது. அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காயின்ஸ் பிட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்த காயின் இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு தான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. இதில் இன்னும் ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மட்டுமே இந்த காயின் 85% வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் வருட ஓவரால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயர்னிங்ஸில் தான் இருக்குது. பட் இன்றைக்கி ஏன் வந்து இந்த அளவுக்கு ட்ராப் ஆச்சு அப்படிங்கிறது தெரில. சப்போஸ் பை பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் அனாலிசிஸ்ங்கிறத நான் பார்க்கல, இந்த காயின் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை முடிந்துட்டு கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.